ஜெர்லின், உனக்கு என்ன வேணும்? நீ இன்னைக்கு என்ன வேணாலும் வாங்கிக்கோ, அண்ணே உனக்கு வாங்கி தரேன். எனக்கு என்னனாலும் வாங்கி தருவியா? வாங்கி தரேன். ஒரு லேஸ் தாங்க. என்ன லேசுமா? இந்த பச்சை கலர் லேஸ் தாங்க. இதுவா? ரெண்டு தாங்க. வேற என்ன வேணும்? வேறயா? இல்ல இல்ல, தேவைப்படும் போது வந்து வாங்கிக்கிறேன். எங்க அண்ணன் வருவான். தாங்க தாத்தா. ஏய், இந்த காசு உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? யார் கேட்கல? ஏய், நான் சேர்த்து வச்சு உனக்கு வாங்கி கொடுத்தா நீ என்னென்னலாம பேசுற? நீ நீ சேர்த்து வச்சியா? ஒழுங்கா வந்துரு. டேய், காசு எதுவும் பாத்தியாடா? இல்லப்பா, நான் பார்க்கல. அங்க எங்க வச்சிருக்கேனா? இல்ல. சரி போடா. ஆ சொல்லுங்க. அப்பா பரவாயில்லையே, தப்பிச்சிட்டியே. நான் வேணா அப்புறம் சொல்லட்டா? என்ன பிளாக்மெயில் பண்றியா? அரைஞ்சிருவேன். அப்பா சாட்டி சாட்டி ப்ளீஸ் கத்தாதடி. அம்மா, நான் உன்னை சொல்றேன், கோவப்பட மாட்டீங்கல்ல? சொல்லுடா. அடிக்க மாட்டேன்னு சொல்லுங்க, நான் சொல்றேன். சொல்லுடா. என்ன விஷயம்? அம்மா, இன்னைக்கு காலையில அப்பா பாக்கெட்லேருந்து நானும் தங்கச்சியும் காசு எடுத்து பண்டை வாங்கி சாப்பிட்டோமா? என் மேலதாம்மா தப்பு, மன்னிச்சிருங்கம்மா. ப்ளீஸ்மா, மன்னிச்சிருங்கம்மா. நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்க தெரியுமா? நீ பண்ணின தப்புக்கு முட்டுக்கீழே வெளுத்துருக்கணும். ஆனால் நீ உண்மையை சொன்ன, அதனால உன்னை விடுறேன். இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வாணி. இதை மாதிரிலாம் தப்பு பண்ணிடாத. போ. மா, பாப்பா என்ன ரொம்ப பிளாக்மெயில் பண்ணுறாமா? அவள் எதுக்கு உன்னை பிளாக்மெயில் பண்ணுறா? அவளும் தானே உன் கூட வாங்கி சாப்பிட்டா. அவளை நான் பார்த்துக்கிடுது. நீ போய் அப்பா கிட்ட போய் மன்னிப்பு கட். அப்பா, நான் இனிமேல் இந்த தப்பு செய்ய மாட்டேன்னு சொல்லு. போ. தெரியுமா? யோ, எவ்வளோ நாளையா சொல்லிக்கிட்டு இருக்கு வேலையை முடிச்சுட்டாங்கன்னு சொல்லி? ஒழுங்கு மாதிரியே வேலையை முடிச்சுருந்துருங்க, பார்த்துக்கோங்க. இல்லாட்டா பணத்தை ரிட்டர்ன் பண்ணுங்க. ஆமாம், எனக்கு திங்க்லாம் முடிச்சு தரல, என் காசு எனக்கு வந்திருக்கணும். சரி, வாங்கிக்க போங்க. நான் ஒன்று சொல்கிறேன், ஆனால் நீங்கள் என்ன அடிக்கக்கூடாதுப்பா. என்னடா பண்ண? அடிக்க மாட்டேன், சொல்லு. அப்பா, இன்னைக்கு காலையில் உங்கள் ஷேர்ட்லேருந்து நான் காசு எடுத்துகிட்டு போய் நானும் தங்கச்சியும் பண்டை வாங்கி சாப்பிட்டோம்ப்பா. ஏ மேலதான்ப்பா தப்பு, மன்னிச்சிருங்கப்பா. அது தப்பு தானே? இனிமே பண்ணக்கூடாது. நீ உண்மையை சொன்னதுனால உன்னைய நான் சும்மா விடுதேன். இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ணா உன்னைய அடி வெளுத்துரும். சரிப்பா. சரியா? ஆனா தங்கச்சி என்ன பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருக்காப்பா. அப்படியா? சரி, நான் அவளை பாத்துக்கிறேன். இனிமே நீ நினைச்சக்கூடாது, பண்ணக்கூடாது. சரியா? சரி, போய் படி. சரிப்பா. என்ன பறக்க பார்த்துட்டு இருக்க? எனக்கு ஹோம்வொர்க் நிறைய இருக்கு, அதை முடிச்சுட்டா வந்து முடிக்க முடியாது. என்ன பண்ணுவ? முடிக்க முடியாதா? நான் அப்பாட சொல்லி கொடுத்துருவேன். போய் சொல்லு. இப்ப சொல்ல மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கே, இரு உனக்கு ஆப்பு வைக்கேன். அப்பா.
சொல்லுடி போடி, எனக்கு என்ன பயமா? அப்பா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமாப்பா? சொல்லு. அண்ணே வந்து களவாண்டான், உங்க பாக்கெட்ல இருந்து துட்டு எடுத்தான். ஏ, அவன் ஏற்கனவே என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு போயிட்டான். அப்ப நீ சேர்ந்து அவன் என்ன பண்ணிட்டு இருக்க? பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்திருக்க. அப்போ அவன் களவாண்டது உனக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ அப்போ நீயும் காசு எடுத்து வாங்கி சாப்பிட்டியா பண்டம்? ஆ, நீ என்கிட்ட சொல்லாம தானே இருந்திருக்க. அப்படி பண்ணலாமா? இல்லை, பண்ணக்கூடாது. அப்படி சரியா? சரி, இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ணீங்க ரெண்டு பேரும் ஆட்டி வெளுத்துருவேன். ஓகே, பண்ணக்கூடாது. என்ன? வணக்கங்க. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நாம் செய்கிற பாவத்தை ஒருபோதும் ஆண்டவர் இடத்துல மறைக்க கூடாது. பாவங்களை நாம் மறைப்பதினால் இந்த எதிரியான சாத்தான் இடத்துல பயம்புறுத்தலோடு அடிமைத்தனத்தோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நாம் தள்ளப்படுவோம். ஐயோ, இந்த பாவம் என்னைக்கு யாருக்கா தெரிஞ்சிருமோ, இது வெளியே வந்தால் நம்மளுக்கு அசிங்கமாச்சு அப்படின்னு சொல்லி இந்த பிசாசானவன் நம்மளை பயமுறுத்தி அடிமைத்தனத்தோடு வைத்திருக்கிறான். நீ எதுக்கு ஜோம் பண்ணுற? நீ எதுக்கு பைபிள் வாசிக்கிற? நீ தான் ஒழுங்கே இல்லையே, உனக்கு தான் தகுதி இல்லையே, நீ நாலு பேர்கிட்ட புத்தி சொல்கிறேன், நீ ஒழுங்காக இருக்கே அப்படின்னு சொல்லி குறுகிய மனப்பான்மைக்குள்ளாக நாம் இந்த எதிரியான பிசாசானவனால் தள்ளப்படுகிறோம். ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆண்டவருக்கு எப்படி நம்மளுடைய ஒவ்வொரு அசைவும் அந்தரங்கமும் வெளியரங்கமாக தெரிகிறதோ அதே போல இந்த பிசாசானவனுக்கும் தெரியும். பாவங்களை மறைத்து பிசாசானவனிடத்துல அடிமையாக இருப்பதை காட்டிலும் பாவங்களை ஆண்டவரிடத்துல அறிவித்து ஆண்டவரிடத்துல இரக்கம் பெறுவது மிகவும் தேவையான அவசியமான ஒரு காரியம். த காட் இஸ் ஆல்வேஸ் ரெடி டு அக்செப்ட் யூ. பட் ஆனால் கடவுள் வைக்கிற ஒரே ஒரு நிபந்தனை என்ன அப்படி தெரியுமா? பாவங்களை அறிக்கை செய்வதோடு அதை விட்டுவிட வேண்டும். ஆகையால் பிரியமானவர்களே, பாவத்தை மறைத்து இந்த பிளாக்மெயில் அப்படிங்கிற இந்த காரியத்துக்கு அடிமைத்தனப்பட்டு பயம்புறுத்தலோடு வாழ்ந்ததை விட ஆண்டவரிடத்தில் பாவங்களை அறிவித்து ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை பெற்று சந்தோஷமாக வாழ்வது தான் தேவையான ஒரு காரியம். இன்றைக்கே ஆண்டவரிடத்தில் அறிவிங்க, மன்னிப்பு பெற்றுக்கொள்ளுங்க, சந்தோஷமாக வாழுங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற